ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? ஏனையை பற்றின ஒரு பயங்கரமான விஷயம் வந்துட்டு வைரலாக போயிட்டுருக்கு. என்னென்னா, நேற்று பார்த்தீங்கன்னா இந்த கிளாப்ஸ் அப்படின்ற விஷயங்கள் ரொம்ப வந்துட்டு சர்ச்சைக்குரிய விதமாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன் அப்படின்னா, நேற்று பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ்க்கு பயங்கர மாதம் வந்து கிளாப்ஸ் வந்தது. அதை விட மாதம் பயங்கரமாக வந்துட்டு நம்ம அர்ச்சனாக்கு வந்தது. ஏங்க அர்ச்சனாக்கு வந்துட்டு இவ்வளோ கிளாப்ஸ் வரக்கூடாதா கேட்டிங்கன்னா, வரலாம். பட் அந்த கிளாப்ஸ் மூலமாக ஒரு ஒரு கண்டஸ்டன்ஸோட மனநிலைமை கண்டிப்பாக மாறும், சரிங்களா? அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் அந்த கிளாப்ஸ் வந்துட்டு ஓகேன்னு எடுத்துப்பாங்க, ஒரு சில பேர் அதை வந்து கெத்தாக எடுத்துப்பாங்க. இப்போது பிரதீப்பை பார்த்தீங்கன்னா அந்த கிளாப் சவுண்டு அதிகமாக தான் அவருடைய கேமில் நிறைய விதமான சேஞ்சஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஒரு சேஞ்சஸ் இமிடியேட்டாக வர்றதுக்கு அர்ச்சனாவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத யோசித்து அர்ச்சனாவும் வேணுட்டுமே பிக்பாஸ் அவர்கள் ஏதோ ஒரு சரி வேலை பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இப்போ வந்து உலாவிட்டுருக்கு. காரணம், நேற்று பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு மாசான ஒரு அப்லோட்ஸ் வந்தது. அதை பார்த்துட்டு அவங்க வந்துட்டு செம என்ஜாய் பண்ணாங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ஜாய் பண்ணுறதை பார்த்துட்டு இன்னுமே வந்துட்டு கத்தி கூச்சல் போட்டாங்க. அதேமாதிரி மெயினாக வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் ரோல் உட்காந்துருந்த ஆடியன்ஸில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்துட்டு அதை பார்த்து ரசித்து, அதாவது அர்ச்சனாவுக்காக கிளாப்ஸ் பண்ண மாதிரி தெரியல, எல்லாமே வந்துட்டு செட்டப் ஆடியன்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ அதனால் மேபி வந்துட்டு அர்ச்சனா இதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக மயங்கி அவங்களோட கேமை இன்னும், ஏன்னா அர்ச்சனா கிட்ட ஒரு பெரிய மைனஸ் பண்ணணுன்னா அந்த கிளாப் சவுண்டு கேட்டுச்சுன்னா அவங்க வந்துட்டு அந்த பேசுகிற அந்த தோரணையே மாறிடும். ஸோ நார்மலாக வந்துட்டு ஒரு கருத்து வைப்பாங்க, அந்த கிளாப்ஸ் வந்துச்சுன்னா நான் பண்ணதான் கரெக்டுன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கருத்து வைப்பாங்க. ஈவன் அது வந்து மக்கள்கிட்ட தவறாக போனாலும் பரவாயில்ல, நான் பண்ணுறதான் கரெக்டுன்ற மாதிரி வைப்பாங்க. ஸோ அதன் மூலமாக வந்துட்டு கண்டிப்பாக அர்ச்சனோட கேம் அடுத்த வாரம் கண்டிப்பாக வேறு மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி வந்துட்டு சில பேர் கதைகிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து அர்ச்சனாவோட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா, ஐயோ என்ன நடக்க போகுது தெரியலேன்ற மாதிரி கதறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நேற்று வந்துட்டு அர்ச்சனா கிடைத்த மாசான அப்லாட்ஸ் பற்றி என்ஜாய் பண்ணிங்களா, இல்லை உண்மையிலே வந்துட்டு அந்த ஆடியன்ஸ் எல்லாமே வந்து செட்டப் பண்ண மாதிரி இருந்துச்சா? இது வந்து கண்டிப்பாக வந்து அர்ச்சனாவுக்கு பெரிய பூகம்பத்தை வரவழைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே.